ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विखनोः मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल् पुडेसूडयुत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராம தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் கனி முதல் கண்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாடி ஆழ்வார்களுடைய அற்புதமான அனுபவம் தினம் ஒரு இறைச்சொல். அமல்நாடி திரானிலே நீலமேனி என்ற ஒரு அற்புதமான சொல், நீலமேனி. அமல்நாடி திரான் திருப்பான் ஆழ்வார் அள்ளி செய்தது வேதாந்த தேசிகர் நம்பாணன் என்று பேசுவார். பொய்கமணி பூதத்தார் பேயாழ்வார்த்தன் புலனகுரு குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் என்று பேசுவார். அப்படி திருப்பாணாழ்வார் அவருடைய அற்புதமான அமல்நாதி பிரான் அடியார்கள் ஏற்றத்தை காட்டுவதற்காகவே ஏற்பட்ட சரித்திரமாக விளங்குகிறது. அதிலே நீலமேனி நிறை கொண்டதின் நெஞ்சமே என்ற ஒரு அற்புதமான தொடர். அந்த நீலமேனி நிறை கொண்டது பொதுவாக அமங்கல சொல் என்றும் மங்கள சொல் என்றும் இரண்டு சொல்லுவோம். ஐயோ என்பது அமங்கல சொல். ஆனால் ஆழ்வார் பெருமான் தன்னுடைய பத்து பாடல்களிலே பதிகத்துக்குள்ளே இரண்டு இடங்களிலே இந்த ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கையினார் சுரி சங்கன் சங்கு அனல் ஆழியர் நீழ்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீழ்முடியும் ஐயனார் அணி அரங்கனார் அறவின் அணை மிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்பார். இது ஏழாவது பாசுரம். அதே போல ஒன்பதாவது பாசுரத்திலே மரத்தினிலை மேல் ஒரு பாலதனாய் அகாலமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டால் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெடில் நிலமேனி ஐயோ நிலமேனி ஐயோ நிறை கொண்டதினையே நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என்னெஞ்சினையே அலமாமரத்தினிலைமேல் ஒரு பலகனை பதத்ஸ பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. எம்பெருமானுடைய அழகை அக்கறையோடு அக்கறையிலிருந்து அனுபவித்த அமல்நாதிபிரானே அருளிய ஆழ்வாராகிய திருப்பான் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனி அழகிலே ஈடுபடுகிறார். எம்பெருமானுடைய கமல பாதம் கண்ணில் உள்ளன ஒக்கின்றன என்றும் சிவந்த ஆடைமேல் சென்றதாம் என் சிந்தனை என்றும் உந்திமேல் அதொன்றோ அடியேன் உள்ளத்து உயிரே உயிரே என்றும் உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகிறது என்றும் திருவாரம் ஆர்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டதென்றும் ஒற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக்கொண்டதே என்றும் செய்யவாய் ஐயோ சிந்தை கவர்ந்ததுவே என்றும் கரியவாகி பொடை பறந்து மிடிந்து செவ்வரி ஓடி நீந்தவப் பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்றும் பேசக்கூடிய ஆழ்வார் மொத்தமாக டொட்டாலிட்டி
அனைத்தையும் சேர்த்து அந்த திருமேனியை ஆபாத சூடம் அனுபவிய அப்படி முடியிலிருந்து அடிவரை அடியிலிருந்து முடிவரை மனதாலே எண்ணி எண்ணி பார்க்கிறார். அலமாமரத்தின் ஒரு பலகனாய் அலமாமரத்தின் இலை மேல் ஒரு பலகனாய் இலை ஒரு இலை அந்த தளிர் கூட அது கூட இலை கூட இல்லையா தளிர அப்பொழுதுதான் தோன்றிய இலை போல் இருக்கு தளிர் தளிரிலே ஒரு தளிர் பாலகன் என்றால் தளிர் தானே எம்பெருமான் ஒரு தளிர் மரத்திலே ஒரு தளிர் தளிரிலே ஒரு தளிர் தளித்திருக்கிறது பாசுரம் தளிர்க்கிறது அலமாமரத்தின் இலை மேல் ஒரு பலகனாய் சாதாரண குழந்தைதான அவன் உண்மையிலே குழந்தையா இல்லையே ஞாலமேதும் உண்டான் இங்கே எங்கே வந்தான் அரங்கத்து அரவணை அரங்கத்து அரவின் அணையான் அரங்கத்து அரவின் அணையான் அவன் திருமார்பிலே அற்புதமான மணிமாலைகள் கோலாமாமணியாரம் முத்துத்தாமமும் முடிவில்லாதோரெழில் நீளமே வானத்தை பார்க்கிறோம் கடலை பார்க்கிறோம் எல்லை இல்லை கடல் நீண்டு கொண்டே செல்லுகிறது வானம் பறந்து பட்டிருக்கிறது விஷுவல் ஏரியா என்று சொல்லக்கூடிய கண்ணாலே பார்க்கக்கூடிய பகுதியை விட அதிகமாக இருக்கிறது அது மாதிரி எம்பெருமானுடைய நீளமே நீ ஐயோ நிறை கொண்டது நிறை கொண்டது எண்ணிஞ்சினையே நிறை நிறை கொண்டது பொதுவாக நாமெல்லாம் குறைவுடையவர்கள் எதை அனுபவித்தாலும் பூர்ணமாக அனுபவிக்க முடியாது மதிக்ஷயம் அது கோவிந்த குணக்ஷயம் என்று ஒரு அறுவர் பெரியவர் சொல்லுகிறார் எம்பெருமானே உன் பெருமை பெரியது கடலிலே குளித்தான் என்றான் ஒருவன் மாசிமகத்துக்கு சென்றான் கடல் நீராடினான் என்றான் அவனை பெரியவர் கேட்டார் கடலிலே நீராடினாயா ஆம் கடலிலே நீராடினாயா ஆம் அது எப்படி முடியும் கடல் எவ்வளவு பெரியது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு நீளம் இவன் ஏதோ ஒரு துறையிலே ஏதோ ஒரு சிறிய பகுதியிலே சில மணித்துள்ளிகள் குளித்து விட்டு வந்திருக்கிறான் ஆனால் என்ன சொல்லுகிறான் கடல் நீராடினேன் என்கிறான் அப்படியானால் கடல் முழுதும் நீராடி விட முடியுமா கடலை முழுதும் இவன் தன்னுடைய பார்வையாலாவது அளக்க முடியுமா மனத்தாலே நினைக்க முடியுமா மயனார் கிடந்த வார்த்தை மனத்தினால் நினைக்கலாமே என்றார் இங்கே எம்பெருமான் அற்புதமான பெரியவன் அவன் கிடக்கிறான் கிடந்ததோர் கிடக்கை கண்டு இங்கே அமல்நாதி பிரானிலே ஆழ்வார் பேசுகிறார் நீலமேனி எப்படிப்பட்ட மினிலமேனி எழில் நீலமேனி முடிவில்லதோர் எழில் நீலமேனி முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே நீலமேனி ஐயோ என்று சொல்லும் பொழுது முதலே ஆலமாமரத்திலுமே ஒரு பாலகனாய் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது அந்த நீலமேனி பாலகனாக பார்க்கிறார் எம்பெருமானை குழந்தையாக சின்னஞ்சிறு குழந்தையாக ஆளிலை மேல் பள்ளி கொண்ட பாலகனாக ஆளிலை பாலகனாக பார்க்கிறார் ஆளி நிலையாய் அருளையலோர் எம்பாவா என்றால் ஆண்டர் அந்த ஆளிலை பாலகனை பார்க்கும் பொழுது அந்த நீலமேனி நிறை கொண்டதன் நெஞ்சமே என்றும் சொல்லலாம் ஞாலமேழும் உண்டான் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சமே இந்த உலகத்தையெல்லாம் உண்டானே ஆலமர் வித்தின் அருங்குரலானான் என்றான் கம்பன் ஆலமரம் வித்து எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆலமரம் பெரியது நான் வேடிக்கையாக சொல்வது ஆள் அமரும் மரம் ஆள் அமரும் ஆள் அமரும் மரம் எல்லோரும் அமரக்கூடிய மரம் பெரிய மரம் அந்த ஆலமரத்தின் விதை எப்படி இருக்கும் தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிது என்று சொன்னார் அவை பாட்டி தீன் முட்டையை விட சின்னதாக இருக்குமா ஆனா என்ன ஆகும் அந்த ஆலம் விதை முளைத்தால் செடியாகி மரமாகினால் அனிதேர் புறவி ஆட்பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே உலகத்திலே பெரிய மரம் ஆலமரம்
இன்னொரு வேடிக்கையாக சொல்வேன் நான், ஆளிலை மேல் எம்பெருமான் பள்ளி கொண்டிருந்தானே, ஆள் இலை ஆள் ஏஎல்எல் ஆள் எல்லோரும் இல்லை ஆள் இலை என்ற போது ஆளிலே பள்ளி கொண்டான், யாருமே இங்கே இல்லை, எம்பெருமான் மட்டும்தான் தனியாக இருந்தான். ஏதோ ஒரு மார்க்கண்டேயருக்கு அந்த காட்சி கிடைத்ததாக பாகவதம் கூறுகிறது. ஆள் இல்லை மேல் பாலகனாய் குலசேகர அனுபவம். அப்படி ஆலமாமரத்தின் இலைமே ஒரு பாலகனாய் இருந்த அந்த நீலமே நீ ஐயோ நிறை கொண்டதில் நெஞ்சமே இல்லை ஞாலமேகம் உண்டான் நீலமே நீ ஐயோ நிறை கொண்டதில் நெஞ்சமே. இந்த உலகத்தையெல்லாம் உண்டானே ஒரு குரலாய் இரு நிலம் மூவடிமன் வேண்டி உலகமெல்லாம் ஈரடியால் ஒடுக்கினானே, அப்படிப்பட்ட அந்த வாமனனாகிய திருவிக்கிரமன் தான் வரையேழும் கடலேழும் மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் சொல்லி எஞ்சாமல் வயிற்றடக்கினானே. ஞாலமேழும் உண்டான் உலகத்தை அத்தனையும் தன் வயிற்றிலே உண்டவனவன் ஞாலமேழும் உண்டான் நீளமே நீ ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சமே இல்லை அரங்கத்தரவினையான் நீளமே நீ ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசையை பின்பு காட்டி தென்திசை இலங்கையை நோக்கி கடல் நிறக்கடவுளை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீ. எம்பெருமான் அழகால் படுத்து கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனும் மறந்து வாழ்கேன் அரங்கத்து அறவின் அணைய நீளமே நீ ஐயோ நிறை கொள்வதில் என் உள்ளம் போட வியாபித்திருக்கிறான் அவன், அவன் வியாப்தியாக விஷ்ணுவாக விளங்குகிறான். ஐயோ இந்த ஐயோ என்ற வார்த்தையை ஆழ்வார் பயன்படுத்தினார், அதனாலே கம்பனுக்கு தைரியம் வந்துவிட்டது, ஊக்கம் பிறந்து தானும் பயன்படுத்த வேண்டும் என்று. கம்ப ராமாயணத்திலே இதே ஐயோ என்ற சொல்லை துணிச்சலோடு கம்பன் பயன்படுத்துகிறார். வெய்யோ நொழி தன்மே நீயின் வீரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இழையால் ஒரும் இழையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் ஐயோ இவன் வடிவென்பது அழகுடைய உடைய அழியா அழகுடைய ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகுடைய. எம்பெருமான் காட்டிலே நடந்து செல்கிறான், ராமன் நடந்து செல்கிறான், ஸ்ரீராமன் நடந்து செல்கிறான், நடையில் உயர் நாயகன் நடந்து செல்லுகிறான், பிராட்டியும் இளைய பெருமாளும் உடன் செல்லுகிறார்கள். சூரியன் காய்ந்து கொண்டிருக்கிறது. வெய்யோன் வெய்யோன் சூரியன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய சூரிய ஒளி நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சமே. அந்த ராமனுடைய நீலமேனியிலே பட்டு அந்த சூரியன் ஒளியானது மறைந்து விட்டதாம், அந்த சூரிய ஒளி தன் ஒளியிலே மங்கி விட்டதாம். வெய்யோ நொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இணையானோடும் போனான் பொய்யோ எனும் இடையாளோடும் இணையாளோடும் போனான். சிதை பொய்யோ எனும் இடையே இடை இருக்கிறதா இல்லையா என்று தெரியலையா, மின்னல் இடை என்று சொல்லுவார்கள். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் இளையான் அகம் சர்வம் கரிஷ்யாமி இளையான் எதற்கும் சளைக்க மாட்டானாம். எம்பெருமானுக்கு ஒய்வில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்யக்கூடிய அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று காலதேச வேறுபாடின்றி உண்ணாது உறங்காது எம்பெருமானுக்கு தொண்டு செய்தவன் லக்குவன், இலக்கு அவன் லக்குவன். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ கம்பன் ஓமை சொல்லி பார்க்கிறான். அந்த ராமனுடைய அழகு சூரிய ஒளியை உள்வாங்கிக் கொண்டு மிளிரக்கூடிய ஜெயத்யாச சந்தா சத்வாந்த வித்வம் சனோதயா பிரபாவான் சீதையா திவ்யா பரமம் யோ மபாஸ்கரகா என்று சொல்லி
அந்த சூரிய ஒளியிலே அந்த சூரிய வம்சத்தின் சூரியன் மிளிர்கிறான், ஒளிர்கிறான். அந்த ஒளியை பார்த்து விட்டு, இது மையா மரகதமா மரிகடலா மழை முகிலா, மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, ஐயோ ஐயோ சொல்ல முடியலையே, நான் தோற்று விட்டேன்றான். ராமன் அழகுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பன், அந்த தசரதனுடைய பிள்ளையாகிய சக்கரவர்த்தி இருக்கிறானே, அந்த ராமனிடத்திலே சக்கரவர்த்தி திருமணத்திலே கவி சக்கரவர்த்தி தோற்று விட்டான். ஐயோ இவன் யாரு? வடிவு என்பது ஓர் அழியாழகுடைய சதைக ரூப ரூபாய விகாராய சுத்தாய சதாசம் மோகனாயா சூ வெங்கடேசாய மங்களம் அப்போதைக்கு அப்போது ஆராதமுதமே. இப்படியாக ஐயோ நீலமேனி, ஐயோ நிறை கொண்டதென்னெஞ்சமே, மீண்டும் அந்த பாசுரத்தை பார்த்து நிறைவு செய்யலாம். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய், ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய், ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அறவின் அடையான், கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோ ஓரெழில், முடிவில்லதோ ஓரெழில் நீலமேனி, ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே, கண்களும் தாமரை கால்களும் தாமரை கண்களும் தாமரை கமல முகம், கண்களும் தாமரை கைகளும் தாமரை கால்களும் தாமரை கமல முகம், கைகள் கூவி தூமை கண்டு வணங்கிடு காண்பவர் கண்களில் நீர் மிகுமே, என்று நீ வந்தனை எப்படி உள்ளனை என்பது போல் ஒரு பாவனையே, எந்த மனத்திடை வந்து புகுந்தனை என்று முழாய் வகுளாரண்யமே, எந்த மனத்திடை வந்து புகுந்தனை என்று முழாய் வகுளாரண்யமே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணபயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம், மங்களாசாசனுபரே மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ பூர்வைராச்சாரிய சத்ருதாய சுமங்கலம் லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மனாத்மனே ஸ்ரீமத் விகணதே பூயாதே, நித்யஸ்ரீ நித்யமங்களம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.